How to prepare TNPSC Assistant Agriculture Officer மற்றும் Assistant Horticulture Officer எக்ஸாமினேஷனுக்கு வந்து நம்ம எதை படித்தா பாஸ் பண்ணலாம், எப்படி படித்தா பாஸ் பண்ணலாம் அப்படின்னு டீட்டெயில் வந்து நம்ம இப்போ வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோங்க. 263 கல்லூரிக்கான அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் மற்றும் அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து ரீசெண்டாக வந்து அறிவிச்சிருந்தாங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர், டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி எலிஜிபிலிட்டி கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வேலை வாய்ப்பான வயது வரம்பு வந்து உங்களுக்கு மினிமம் 18 வந்து நிரம்பியிருக்கணும், மேக்ஸிமம் வந்து 32 வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருந்தாங்க. சேலரி வந்து 20,600 75,900 ரூபாயும், இந்த வேலை வாய்ப்புனா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 150 ரூபாயும், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 100 ரூபாயும் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வேலை வாய்ப்பு வேணும் நம்ம செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து நடக்க இருப்பதும், அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து நடக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ இந்த வேலை வாய்ப்பான எக்ஸாமினேஷன் வந்து எப்போ நடக்க இருப்பது அப்படின்ற டீட்டெயில் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வேலை வாய்ப்பான எக்ஸாமினேஷனுக்கான டேட் வந்து எப்பப்போ நடக்க இருப்பது அது நம்ம பார்த்துடலாங்க. இந்த வேலை வாய்ப்பான நோட்டிஃபிகேஷன் வந்து 25/11/2023 நவம்பர் மாதம் விடையாடுங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி 25/11/2023 அப்ளை ஸ்டார்ட் டேட்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 24/12/2023 டிசம்பர் மாதம் முன்னாடி இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரியும், இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 எக்ஸாமினேஷன் வந்து 7/2/2024 பிப்ரவரி மாதம் வந்து காலையில் 9:30 AM தொடங்கி 12:30 PM வரைக்கும் நடக்க இருப்பதாகவும், பேப்பர் 2 எக்ஸாமினேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 7/2/2024 பிப்ரவரி வந்து ஆஃப்டர்நூன் வந்து 2:30 PM தொடங்கி 5:30 PM வரைக்கும் நடக்கிறப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ இந்த வேலை வாய்ப்புனா சிலபஸ் டீட்டெயில் நம்ம பார்க்கலாங்க. பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படி ரெண்டு எக்ஸாமினேஷன் நடக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் 1 நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர், அதாவது டிப்ளமோ இன், இப்போ நீங்கள் டிப்ளமோ ஸ்டாண்டர்டை வச்சு தான் அதை கேட்கப்படும். அதாவது நீங்கள் அக்ரிகல்ச்சருக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க, அக்ரிகல்ச்சர் பேஸில் வந்து உங்களுக்கு 200 கொஸ்டின் கேட்கப்படும். ஹார்டிகல்ச்சர் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஹார்டிகல்ச்சர் சம்மந்தப்பட்டதில் 200 கொஸ்டின் கேட்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 200 கொஸ்டினுக்கு வந்து ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1.5 மார்க் வச்சு மொத்தம் 300 மார்க் வந்து இந்த பேப்பர் 1 எக்ஸாமினேஷன் நடக்குங்க. மார்னிங் உங்களுக்கு 3 மணி நேரம் வந்து கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. 3 மணிக்கூரில் வந்து நீங்கள் 200 கொஸ்டின் அட்டன் பண்ணி 300 மார்க் வந்து வாங்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர்நூன் நடக்க இருக்கிற பேப்பர் 2 எக்ஸாமினேஷன் வந்து எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் அதில் வந்து பார்ட்டி ஏ பார்ட்டி பி ரெண்டு கொஸ்டின் பேப்பர் கேட்கப்படும். ஆனால் அதில் வந்து நீங்கள் பார்ட்டி ஏல பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், தமிழ் தகுதி தேர்வு, அது வந்து உங்களுக்கு 100 கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு கொஸ்டின் வந்து 1.5 மார்க் வச்சு 150 மார்க் வந்து அந்த எக்ஸாமினேஷன் நடக்கும். பார்ட்டி பியில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து 100 கொஸ்டின் 150 மார்க் நடக்குங்க. தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் நீங்கள் வந்து அது எப்படி வந்து அவங்க வந்து கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் அந்த எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் எழுதி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அந்த எக்ஸாமினேஷன் வந்து 40% மார்க், 150க்கு 40% மார்க்னு சொல்லும்போது 60 மார்க்குங்க. 150க்கு 60 மார்க் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் வந்து பாஸ் பண்ணிடுவீங்க. தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் வந்து பாஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பார்ட் பியில் எழுதின ஜென்ரல் ஸ்டடீஸுக்கான மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் பேப்பர் வந்து கரெக்ஷன் பண்ணப்படணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு பார்ட் பியில் வந்து எந்த மாதிரிப்பட்ட டாபிக் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ் மற்றும் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் வந்து கேட்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து 75 கொஸ்டினும் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து 25 கொஸ்டினும் வந்து கேட்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் மற்றும் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி வந்து உங்களுக்கு எஸ்எஸ்எல்சி அதாவது 10th ஸ்டாண்டர்டுக்கு உள்ளத அவங்க வந்து சப்ஜெக்ட் வச்சு தான் கேட்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க சிலபஸ் மூலம். உங்களுக்கு பேப்பர் 2க்கும் அதே போல தாங்க, 200 கொஸ்டின் மொத்தமாக டோட்டலாக சேர்த்து 300 மார்க் எக்ஸாமினேஷன் நடக்கப்படும் சொல்லியிருக்காங்க. 3 மணி நேரம் தான் நடக்கப்படும் சொல்லியிருக்காங்க. மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 1 உள்ள 300 மார்க்கும் பேப்பர் 2 வந்து பார்ட் பியில் நடக்கிற 150 மார்க் சேர்த்து 450 மார்க் வந்து கட் ஆஃப் பேஸ் பண்ணுவாங்க. மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து உங்களுக்கு 150 மார்க் வந்து நீங்கள் வந்து கட் ஆஃப் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 150 மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸ்னு சொல்லியிருக்காங்க. வந்து 150 மேலே மார்க் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 450 மார்க் வந்து பேஸ் பண்ணும்போது நம்ம இப்போ பார்த்ததாங்க இந்த வேலை வாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான நம்ம பேப்பர் 1 பேப்பர் 2க்கான சிலபஸ் டீட்டெயில் நம்ம வந்து கிளியராக பார்த்துட்டுங்க. இந்த மாதிரிப்பட்ட டாப்பிக்கில் உள்ள எல்லாமே வந்து நீங்கள் வந்து கவர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இந்த வேலை வாய்ப்பு அப்டேட் எல்லாமே வந்து நம்ம ஒன் பண்ண பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்கள்